நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. சரி, ப்ரேயர் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது நம்ம கரெக்டாக சொல்லிட்டேங்க, ஆக்ஷன் சாங் தான் பார்க்க போகிறோம். சரியா? நமக்கு பெலி நான்ட்டி இன்றைக்கும் புது பாட்டு சொல்லி கொடுக்க போகிறாங்க. ரெடியாக இருக்கீங்களா கற்றுக்க? அம்மா ரெடியாக கவனமாக காது கொடுத்து என்ன பண்ணோம், பாட்டை கேட்கணும். அதே மாதிரி இப்படி இல்லாமல் ஜாலியாக ஆக்ஷன் பண்ணணும். சரியா? ரெடி? ஹாய் குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது சாங் வந்து சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் பாடுறேன், நீங்க கவனமா கவனிங்க, அப்போ ஓகேவா? லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், தீ எல்லாரும் வேஸ்ட், ஏசுக்காக வாழும்போது வாழ்க்கை சம 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 டேஸ்ட், லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஃபீலிங் எல்லாம் ரொம்ப வேஸ்ட், ஏசுக்காக வாழும்போது வாழ்க்கை சம 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 டேஸ்ட், அங்க வழி இங்க வழி என்று புலம்பாதே, கத்தரிலும் கூசலந்தே, நியமங்கள் கட்டளைகள் கை கொண்டு வந்தா கொள்ளை நோயும் பாதையுமே அணுகாது. Life is short and sweet, feeling எல்லாம் ரொம்ப வேஸ்ட், ஏசுக்காக வாழும்போது வாழ்க்கை சம 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 டேஸ்ட், Life is short and sweet, feeling எல்லாம் ரொம்ப வேஸ்ட், ஏசுக்காக வாழும்போது வாழ்க்கை சம 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 டேஸ்ட். This song எப்படி இருந்து நல்லா இருக்கா? நான் இப்போ ஆக்ஷன் சொல்லி கொடுக்கேன், நீங்க கவனமா கவனிங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுவோம், ஓகேவா? Life is short and sweet, feeling எல்லாம் ரொம்ப வேஸ்ட், ஏசுக்காக வாழும்போது கட்டளைகள் கை கொண்டு கொண்டா கொள்ளை நோயும் பாதை உன்னே அழகாது. லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், feeling எல்லாம் ரொம்ப வேஸ்ட், ஏசுக்காக வாழும்போது வாழ்க்கை சம 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 டேஸ்ட், லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், feeling எல்லாம் ரொம்ப வேஸ்ட், ஏசுக்காக வாழும்போது வாழ்க்கை சம 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 டேஸ்ட். ப்ளீஸ் எல்லாரும் இருந்தீங்க, என் கூட சேர்ந்து ஆக்ஷன் பாடு, ஆக்ஷன் பண்ணி பாட்டு பாடலாம், ஓகேவா? Life is short and sweet, feeling எல்லாம் ரொம்ப வேஸ்ட், ஏசுக்காக வாழும்போது வாழ்க்கை சம 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 டேஸ்ட், Life is short and sweet, feeling எல்லாம் ரொம்ப வேஸ்ட், ஏசுக்காக வாழும்போது வாழ்க்கை சம 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 டேஸ்ட், அந்த வழி இந்த வழி என்று புலம்பாதே, கத்திரையிலும் கலந்தே, நியமங்கள் கட்டளைகள் கை கொண்டு வந்தால் கொள்ள நோயும் பாதை ஒன்றே அணுகாது. லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப வேஸ்ட், ஏசுக்காக வாழும்போது வாழ்க்கை சம 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 டேஸ்ட், லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஃபீலிங் எல்லாம் ரொம்ப வேஸ்ட், ஏசுக்காக வாழும்போது வாழ்க்கை சம 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 டேஸ்ட். ப்ளீஸ் சாங்ஸ் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் எல்லாரும் கத்துக்குவேன்னு நம்புறேன். நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு ஜாலிக்கு கொடுக்க போகிற போன வாரம் சாங்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு வாரம் நல்லா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு இன்னும் வாரம் உங்களுக்கு உங்க திங்க் டைம் எல்லாரும் ஜாலியாக பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. ஆண்டி சும்மா இருங்க, நான் யாருக்கும் இன்னும் ஹாயாக சொல்லலாம், அதுக்குள்ளே நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? பாட்டு கற்றுக்கிட்டாங்களா தான் கேட்டேன் டீன்டு. அதுக்கப்புறம் கூட நீ ஹாய் சொல்லலாமே, தப்பு இல்லையே. நான் அதெல்லாம் நான் தான் ஹாய் சொல்லுவேன், இது என்னோட டைம் அப்படி தானே? உங்களுக்கு நான் அங்கிள் டைம் கொடுப்பாங்க, அப்போ நீங்கள் பேசிக்கோங்க. ஓ, இது உன்னோட டைமா?
அங்கிள் எனக்கு தான் இந்த டைமை கொடுத்துருக்குறாங்க. அப்பர் டைம் சரியா, இது டின்டு டைம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது டின்டு, நீயே பேசு. சரி, என்ன பேச போகிற? ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னை பார்க்காம நீங்கள் என்ன தேடுனீங்களா? டின்டு, நான் உன்னை ரொம்ப தேடுனே தெரியுமா? ஒரு வாரமாக உன்னை பார்க்காம எனக்கு எவ்வளோ கவலையாக இருந்துச்சு. தெரியும் தெரியும், அதான் இன்றைக்கி சாயங்காலம் இந்த ஆண்டி 2 கிளாஸ் காஃபி குடிச்சிருக்காங்க என்னை பார்க்காத ஏக்கத்தில். யார் சொன்னால் நான் 2 கிளாஸ் காஃபி குடித்தேன்னு? வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்துட்டேன் நீங்கள் குடித்த 2 கிளாஸையும். சரி, இந்த ஆண்டிக்கு டயர்டாக இருந்துச்சு, தலைவலியாக இருந்துச்சு, அதனால தான் 2 கிளாஸ் காஃபி குடித்தேன். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சுக்கிறது இந்த ஆண்டியே. இப்படிதான் எது சாப்பிட்டாலும் 2 2 சாப்பிட்றது. சரி, சாப்பாடு வேண்டாம் டின்டு, வேறு ஏதாவது பேசலாமா? சரி, கதையை மாற்றி விடுறீங்களா? சரி, கதை மாறிக்கலாம். சரி, என்ன பேசுகிறது? அதான் உனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாது, நான் அதனால தான் உனக்கு க்வெஸ்சன் கேட்குறது. சரியா, உனக்கு தனியாக பேச தெரியாது டின்டு. சரி, போன வாரம் என்ன சொல்லி கொடுத்தாங்க ஜாக்கப் பண்ணா? அதுவா? அது அது ஞாபகம் இருக்குது, ஞாபகம் இருக்குது, ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னா மறக்க முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்களே. என்ன டின்டு, மறக்க முடியாத ஒரு விஷயத்தை? ஆமாம், நானும் ஒரு வாரம் தேடி பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. மன்னா சொல்லி கொடுத்தாங்கல்ல, நான் எல்லா கடையிலையும் கேட்டுட்டேன், எனக்கு கடையே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி கிடைக்கிட்டேன்? லாக்டவுனில் கடைலாம் மூடியில் இருக்குது. நான் கடை ஓனருக்கு கால் பண்ணியே கேட்டேன், உங்கள் கடையில் மன்னா கிடைக்குமா மன்னா கிடைக்குமா, ஆனால் ஒன்றும் கிடைக்காதுன்ட்டாங்க. ஒன்றும் கிடைக்காதுன்னு சொன்னால் மண்ணெல்லாம் கிடைக்காது, அது கத்தர் கொடுத்த ஆகாரம் தெரியுமா, அது விசேஷமான ஆகாரம். ஜாக்கப்பண்ணா, உங்கள் வீட்டில் மண்ணாக இருக்குதா? எனக்கு கொஞ்சம் பார்சல் அனுப்பி. அவங்க வீட்டிலும் இருக்காது, அது கத்தர் கொடுக்குறது டின்டு. கத்தர் கொடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசேஷமாக கொடுத்தாங்க தெரியுமா, அவ்வளோ அன்பாக இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே தெரியுமா டின்டு. ஓ அப்படியா, இப்போ நம்மளுக்கு அது கிடைக்காதா? சரி பரவாயில்ல, அதுதான் சொல்லி கொடுத்தாங்க ஆண்டி. நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் தெரியுமா? ஆமாம், நீ மன்னா விஷயத்த மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சரி, வேறு என்ன சொல்லி கொடுத்தாங்க? வேறு என்ன என்னெல்லாம் சொன்னாங்க? ஆ, இஸ்ரவேல் மக்கள் சூர்வனத்தில் வனாந்திரம் வரும்போது சுருன்னு கோவப்பட்டாங்க. சூர்வனாந்திரத்தில் சுருன்னு கோவப்பட்டாங்களா? ஆமாம், பசிக்குது பசிக்குதும் கோவப்பட்டாங்க. அப்புறம் சரி, வேறு? அப்புறம் சீன் வனாந்திரத்தில் வந்து ரொம்ப தான் சீன் போட்டாங்க. சீன் வனாந்திரத்தில் சீன் போட்டாங்களா? என்ன சீன் போட்டாங்க அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள்? ஆ, தேவன்தான் மண்ணா கொடுத்தாரு. ஆனால் மண்ணா பார்த்த பாருங்க ஆண்டி, அந்த மண்ணா நம்ம தேடி நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. நம்மன்னு சொல்லாத டின்டு, நான் தேடலை, நீ தேடி இருக்கிற கடை கடையா மண்ணா கிடைக்குமான்னு. ஆமாம், ஜாக்குபண்ண பார்த்தீங்களா, நான் தேடி மண்ணாவே கிடைக்கல, ஆனால் விலையேறப்பட்ட மண்ணாவை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க அப்படி தானம்மா? ஆனால் அது பார்த்தா அதுன்னு கறி வேணும்னு கேட்டுட்டாங்க. இப்படி தான் சீன் வனாந்திரத்தில் ரொம்ப சீன் போட்டாங்கன்னு சொன்னேன். அப்படியா, ரொம்ப சீன் போட்டிருக்காங்க. ஆமாம், இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப தான் சீன் போட்டிருக்காங்க. சரி, வேறு என்ன சொல்லி கொடுத்தாங்க ஆண்டி? நான் முக்கியமாக நிறைய விஷயம் கேட்கலான்னு வந்தேன். என்ன கேட்கணும்? உங்ககிட்ட இல்லை, நான் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். அவங்கக்கிட்ட என்ன கேட்க போகிறேன்? உங்களுக்கு நான் வாழ்த்துதல் சொல்ல போகிறேன். யாரை சிறந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க, யாரை சிறந்த பாடல் பாடி ஜாய்ஃபுல் சில்ட்ரன் கிளப்பில் அனுப்பியிருக்கிறாங்க. அப்படியா, சரி சரி, சொல்லு, வாழ்த்துக்கள் சொல்லு பார்ப்போம். யாருக்கு மொதல் சொல்ல போகிற? சொல்கிறேன் சொல்கிறேன். ஆ, ஹாய் ஏஞ்சல், ஏஞ்சல் அக்கா சூப்பராக பாட்டு பாடி போட்டாங்க, நல்லா க்வெஸ்சன் ஆன்சர்லாம் சொன்னாங்க. எனக்கு ஏஞ்சல் அக்கா ஆக்டிவிட்டியெல்லாம் ரொம்ப பிடிச்சிது. அப்படியா, ஏஞ்சல் அக்கா ஆக்டிவிட்டி பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டுல்ல, அவ்வளோதான் பிளஸ்ஸி வந்து இப்போ உன் மண்டையை உடைக்க போதுப்பாரு. அப்போ வேறு யாரும் ஆக்டிவிட்டியெல்லாம் பிடிக்கல தானே? மாட்டினேன், ரசமாக மாட்டினேன் பிளஸ்ஸிக்கிட்ட. ஐயோ ஆண்டி, நான் பிடிச்சிடலாண்டி. ஏஞ்சல் அக்கா ஆக்டிவிட்டி நல்லா இருந்துச்சு, அதை விட பிளஸ்ஸி ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே என்ன பிளஸ்ஸிட்ட மாட்டி விட போகிறீங்களா? அப்போ பிளஸ் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இல்லை, அவ்வளோ தான் வராங்க பாரு. ஜோனா நிசி சாமு வராங்க, வந்து உன்னை பட்டையை கலப்ப போகிறாங்க. எனக்கு தெரியாது.
ஆமாம், ஜோனா நீ சிசாமும் போட்டாட்டுங்க, நீ அவங்க ஆக்டிவிட்டி மட்டும் நல்லா இருக்குன்ட்டு. ஆட்டி நான் அப்படி சொல்லவே இல்லை. ஜோனா நிசி சாம் ஆக்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதை நான் என் முட்டைக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா பார்த்துக்குங்கள. சரி, ஜெமி அக்கா ஆக்டிவிட்டி சொல்லலை, அவங்க தான் பெரிய அக்கா, வந்து உன் மூக்கை நசுக்க போகிறாங்க பாரு. ஜெமி அக்கா போட்டிருக்காங்க. மனாசி மனாசி அண்ணன்னு சொல்லவே இல்லையா? ஆண்டி நான் மெதுவா எல்லாரையும் ஒண்ணு ஒன்னா சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த ஆண்டி உங்ககிட்ட என்ன மாட்டி விட்டு என் பேரை கெடுக்க பாக்குறாங்க. எனக்கு மனாச ஆக்டிவிட்டி, ஜெமிமா அக்கா ஆக்டிவிட்டி, எல்லார ஆக்டிவிட்டியும் ரொம்ப பிடிச்சதுன்னு தான் நான் சொல்ல வந்தேன். இந்த ஆண்டி வேணும்னு என்ன உங்ககிட்ட மாட்டி விட்டு என் பேரை கெடுக்க பாக்குறாங்க. நம்ம ரெண்டு பேரும் நம்ம எல்லாம் அன்பா இருக்கிறோம்ல, அது இந்த ஆண்டிக்கு போறாம போல இருக்குது. எனக்கு எல்லார ஆக்டிவிட்டியும் ரொம்ப பிடிச்சது. நீங்க எல்லாம் சூப்பரா போட்டீங்க. சரியா, ஐ லவ் யூ சோ மச். அப்படியா சிஞ்சு, எல்லார ஆக்டிவிட்டியும் பிடிச்சதா? சரி சரி, நீங்க ஏன் ஆக்டிவிட்டி போடல? நான் ஆக்டிவிட்டி போட தேவையில்லை சிஞ்சு, நாங்க தானே சொல்லி கொடுக்குறோம். நான் எதுக்கு ஆக்டிவிட்டி போடணும்? என்ன ஆக்டிவிட்டி போடாம ஏமாத்திட்டு கிடக்குறீங்களா? இந்த ஆண்டியோட சண்டே கலர்ஸ் டீச்சரை நான் கண்டிப்பாக பார்க்கணும். இல்லைங்களா, உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணி அனுப்புங்க. ஒரு ஆக்டிவிட்டி போடுறதில்ல, பாட்டு போடுறதில்ல. டிண்டு நான் போட தேவையில்ல டிண்டு, நான் தான் நடத்துகிறேன். நான் போடணும்னு அவசியம் இல்லை. ஆ, கரெக்டாக போட்டுட்டீங்க. இந்த ஆண்டியோட சண்டே கிளாஸ் டீச்சரு நம்ம ஃபாஸ்டர் அங்கிள் தான். நான் ஃபாஸ்டர் அங்கிள்கிட்ட நல்லா மாட்டி விட்டு அடி வாங்கி கொடுக்குறேன். அடுத்த வாரத்துலேருந்து ஆக்டிவிட்டி போடலை. நீ போடுறியா? என்ன மாட்டி விடுற? தேன்றி இந்த டிண்டு ஒன்றும் புரியாமே பேசும். நான் போடணும்னு இல்லை, நான் தானுமா உங்களுக்கு சொல்லித்தர்றேன், நீங்கள் தான் போடுவீங்க. என்ன இது சும்மா என்னை மாட்டி விடுது? சரி, உங்ககிட்ட வந்தோடனே கேட்கணும்னு நினச்சேன். உங்களுக்கும் வெளிநாட்டிக்கும் என்ன ரொம்ப குசும்பா? ஏன் என்னை மட்டும்தான் பேசுவேன்? இன்றைக்கி என்ன திடீர்னு வெளிநாட்டி எழுத்து விடுறேன்? ரெண்டு பேரும் பார்த்தீங்களா, சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் என்கிட்ட சொல்லலை? நானும் இதே கலர் போட்டிருப்பேன்ல. இந்த கலர் போட்டால் நீ நல்லா இருக்க மாட்டேன் டீ. எங்கள் ரெண்டு பேருக்கும் தான் இந்த கலர் நல்லாயிருக்கும், அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேம் கலர் போட்டிருக்கோம். ஓகே சரி சரி, உங்களை நான் தனியாக பேசிக்கிறேன். இப்போ ஸ்டோரிக்கான டைம் ஆயிடுச்சு. நம்ம ஜாக்கப் பண்ண வரங்க, ஸ்டோரி சொல்லி தர போகிறாங்க. எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? எல்லோரும் ரெடியாக இருங்க, ஸ்டோரி கேட்கலாம். சரியா? ஹாய் குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? போன வாரம் பார்த்தோம், இப்போ தான் பார்க்குறோம் இல்லைங்களா? உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வணங்கி வர வைக்கிறேன். இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கலாமா? போன வாரம் நம்ம பார்த்த ஸ்டோரி எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டீங்களா? டிண்டு கரெக்டாக சொன்னாங்களே, அவங்க வந்து கடைக்கடையாக போய் மண்ணா தேடி இருக்காங்க. ஆ, மண்ணா நம்ம ஊரில் கிடைக்குமா? கிடைக்காது இல்லை. எங்கே கிடைக்கும்? தேவன் தரக்கூடிய பெரிய பொக்கிஷம் அது. அது தேவனால் மட்டும்தான் தர முடியும். 40 வருஷம் அந்த இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் போகும்போதுல தேவன் அவங்களுக்கு கொடுத்த ஒரு மண்ணா, தேவதூதர்கள்லாம் சாப்பிடக்கூடிய தூதர், சரிங்களா? அது நம்ம ஊர்லலாம் கிடைக்காது டிண்டு சொல்ற மாதிரி, ஓகேவா? ஸோ நம்ம நிறைய பார்த்துருக்கோம், என்னெல்லாம் பார்த்துருக்கோம். தேவன் செஞ்சு அற்புதத்தை பார்த்து, நம்ம தேவன் சர்வ வல்லமையில தேவன், பெரிய தேவன், எதை கேட்டாலும் செய்யக்கூடிய தேவன். ஏன்னா வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களையும் படைக்க தேவன் இல்லையா? ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, கடலை ரெண்டா படத்தை பிரிச்சாங்க இல்லையா? செவ்வறு மாதிரி கடல் நினைச்சு அதுல மீன் எல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க. மே 10 வாதைகள் கொடுத்தாங்க. கொடுத்தாலும் அந்த 10 வாதிகளும் இஸ்ரேல் மக்களை ஒண்ணுமே செய்யல இல்லையா? அது வெறும் எகிப்து மக்களை மட்டும்தான் பாதிச்சிச்சு. அதே போல அந்த கடலை தாண்டி இந்த சைடுல ஆரம்பிச்சுல அந்த மாறா நீர் கசப்பா இருந்துச்சு, அதை நல்லா மதுரமா மாத்தினாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க? சொன்ன மாதிரி மண்ணா டீன்ட்டு சொன்ன மாதிரி மண்ணாவும் காடையும் கொடுத்தாங்க சாப்பிடுறதுக்கு. அதுக்கடுத்து என்னது, கண்மலையில நின்று அவங்க என்ன சொன்னாங்க, கையில ஒரு கோல் வச்சிருந்தாங்கல்ல, இப்ப நல்லா பாருங்களேன். அந்த மோஸ்ட் அங்கிள் எப்பவும் அந்த கோல் கையில வச்சிருப்பாங்க, ஏன்னா தேவனது கையில கொடுத்தது இல்லையா? அந்த கோலை வச்சு அந்த கண்மலையை அடிக்க முடியல, என்னாச்சு, தண்ணி சம்பளம் அழகா வந்துச்சு இல்லையா? ஊற்றெடுத்து குடிச்சு ரொம்ப திருப்தியானாங்க. அதே போலதான் நம்ம தேவனை நம்பி இருக்கும் போச்சுல நம்ம வாழ்க்கையில எல்லாம் அற்புதமும் நடக்கும், எல்லாம் அதிசயமும் நடக்கும்.
ஊற்று தண்ணீர் நம்ம வாழ்க்கையில புரண்டோடும், நம்ம குடும்பத்துல புரண்டோடும், சரியா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாப்பமா, எக்ஸைட்டடா இருக்கீங்களா? அதுக்கு என்னாச்சு, ஐயோ என்னாச்சுன்னு கேட்க ஆர்வமா இருக்கீங்கல்ல, பாக்கலாமா? சரியா, அதுக்குள்ள என்ன தெரியுமாச்சு, இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலா? கானான் தேசம். கரெக்ட், அழகா சொல்றீங்க, கானான் தேசத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏசப்பா வந்து நம்ம கர்த்தர் வந்து யார வச்சு கூட்டிட்டு இருக்காங்க, மோசே அங்கிள் மூலமாவும் ஆரோன் அங்கிள் மூலமாவும் வழி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே வழி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, டெசர்ட் வழியா? டெசர்ட்னானது பாலைவனம். அங்க சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, மரம் இருக்காது, நிழல் இருக்காது, பயங்கர சூடா இருக்கும். ஐயோ பயங்கர கஷ்டமான ஒரு இடத்து பாத வழியா அன்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதனால என்னாச்சு, ஏன் முறுமுறுத்தாங்க, கோவப்பட்டாங்க மோசே அங்கிள் மூலமா? ஆனா ஒவ்வொரு தடவையும் தேவன் அற்புதம் செஞ்சு அவங்களுக்கு பெரிய அதிசயங்களை செஞ்சு அவங்களை வழி நடத்தினாங்க, போஷித்தாங்க இல்லையா? இப்ப என்ன தெரியுமாச்சு, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் நம்ம வனாந்திரத்த வழி அப்படியே போயிட்டு இருந்தாங்களா. அவங்க ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணாங்க, கிட்ட கிட்ட காரியமா பண்ணாங்க, புரியுதுங்களா? இந்த காலத்துல நிறைய பேர் பண்றாங்கல்ல அசுத்தமான காரியங்கள், டிவில எல்லாம் பாக்குறோம்ல அசுத்தமான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குல்ல, அது அந்த மக்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணா ஆண்டவர் உங்களை காப்பாற்ற முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் வர்றதை பார்த்துட்டு இவங்களை என்ன பண்ணும், நம்மளை நம்ம நம்ம ஊருக்குள்ள வர விடவே கூடாது, இவங்களை கொண்டுடணும், இவங்களை அழிச்சு போட்டுறணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு எதிர்த்து படை திரட்டி இவங்களை கொல்ல வந்தாங்க இஸ்ரேல் மக்களை. பாரு அது பெரிய ஊரு, இவங்க கொஞ்சம் பல கொஞ்சம் லட்சம் சொற்பமா தான் இருக்காங்க, லட்சக்கணக்கில் மக்கள் தான் இருக்காங்க, அதில் எல்லாரும் போராடுவாங்களா? அப்பா அம்மா சின்ன பிள்ளைங்களாம் போராட முடியுமா? இல்ல, அப்புறம் கொஞ்சம் பேர் தான் போராட முடியும் இல்லையா? சோ இப்ப என்ன பண்றாங்க, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஜனங்கள் இருக்காங்க, இந்த அமலேக்கர் இருக்காங்க, இவங்களை காப்பாத்துவீங்களா எப்படியாவது ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா பயம், அவங்க கொண்டுருவாங்க, அவங்க யாருக்குமே பல யுத்தங்கள்லாம் பண்ணவங்க, கையில கப்பு ஈட்டி வில்லு அதெல்லாம் வச்சிருக்காங்க, இவங்களுக்கு போராடி பழக்கம் இல்லைல்ல, ஏன்னா இவங்க அடிமையா வந்தாங்க, இவங்களோட கையில ஈட்டி இருக்குமா அம்பு இருக்குமா, இருக்கிற சின்ன சின்ன இதை தான் வச்சு என்ன பண்ணும் இவங்க போரிடணும் இல்லையா? அப்புறம் இவங்க யோசிச்சாங்க, ஐயோ நம்ம எப்படி இவங்களை போரிட போறோம், எப்படி இவங்களை ஜெயிக்க போறோம், நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படி ரொம்ப சந்தேகத்துக்கு சந்தேகப்பட்டாங்க. பாத்தீங்களா, நம்மளும் நிறைய சந்தேகப்படுவாங்கல்ல, ஆண்டவர் நம்மளை காப்பாத்துவாங்களா இப்படி அப்படின்னு ரொம்ப யோசிப்போம்ல, என்னைக்கு சந்தேகம் மட்டும் படவே கூடாது, ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு ஆண்டவரை காப்பாத்துவாங்க, என் குடும்பத்தை காப்பாத்துவாங்க, எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துவாங்க, என்ன காப்பாத்துவாங்க அப்படின்னு நீங்க விசுவாசிச்சிங்கன்னு வச்சிடுங்களேன், கண்டிப்பா தேவன் காப்பாத்துவாங்க சரியா? இப்ப விசுவாசிப்பீங்களா? விசுவாசம் தான் முக்கியம் சரியா பிள்ளைங்களா? என்னாச்சு, நாங்க பாருங்க அப்படி போயிட்டு இருந்தாங்களா, போயிட்டு இருக்கும் பட்சத்துல இந்த மோசே சொன்னாங்க, பயப்படாத, எல்லாரும் பயப்படாதீங்க, நம்மளோடு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இருக்காங்க, நிறைய பண்ணலாம், நம்ம ஆண்டோட ஜெபம் பண்ணுவோம், என் கையில தேவன் தந்த இந்த தடி இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்றேன்னா, ஒரு யோசனை சொல்றேன், இவன் அந்த ஒரு அங்கிள் இருக்காங்கல்ல யோசுவான்னு ஒரு அங்கிள், நம்ம மோசே அங்கிளுக்கு ரொம்ப கீழ்படிவாங்க, அவங்க சொன்னதெல்லாம் ஒழுங்கா கேட்டு கீழ்படிவாங்க சரியா, அவங்க சீசர் மாதிரி. சோ அவங்க சொன்னாங்க, நீ போய் யுத்தம் பண்ணு, நான் தேவனுடைய கோலை அப்படி பிடிச்சிட்டு நிப்பேன், அப்ப என்ன ஆகும், தேவனுடைய வல்லமை கடந்து வரும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. வா சூப்பர், நல்ல ஐடியாவா இருக்கே, வா சூப்பர் ஐடியா, சூப்பர் ஐடியா, எல்லாரும் கேட்டுட்டாங்க. ஏன்னா கையில இருக்குது என்னது, தேவனுடைய கோல், மோசே கையில வச்சிருக்கிறது என்னது, தேவனுடைய கோல், அப்படின்னு ஜெயிச்சிடலாம் நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு. பாத்தீங்களா, அந்த படத்துல பாருங்க, அந்த கையில ஒரு கோல் வச்சிருக்காங்களா. இப்ப நீ யோசிச்சு பாருங்களேன், ஒரு கம்பை கொஞ்ச நேரம் இப்படி பிடிச்சு தூக்கிட்டு நிலைங்க, எவ்வளவு நேரம் நிற்க முடியும் யோசிச்சு பாருங்க, ஒரு அஞ்சு நிமிஷம், ஒரு பத்து நிமிஷம், பதினஞ்சு நிமிஷம், ஒரு மணி நேரம் நிக்கலாமா, அதுக்கப்புறம் நிக்க முடியாதுல்ல, கை வலிக்கும். மோசே அங்கிளும் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தாங்க, காலையில இருந்து இப்படியே பிடிச்சிருந்தாங்க, ஐயோ கை வலிக்குதுன்னு கையை இறக்கணுங்களா, கையை இறக்கணும்னு என்னாச்சு, இஸ்ரேல் மக்கள் தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கையை தூக்கினா ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படிதான் மாத்தி மாத்தி என்ன இப்படி அப்படி நடக்குது, கையை தூக்குனா ஜெயிக்கிறாங்க, கையை இறக்கினா தூக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணும், கையை தூக்கி இருக்கணும்ல, ஆனா கை வலிக்குதே, ஐயோ பிடிக்க முடியலையே, ஐயோ பிடிக்க முடியலையேன்னு மோசே அங்கிள் வேற வயசாயிட்டுல அப்படியே தூக்கி வச்சிருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, ஒரு ரெண்டு பேரு மோசே அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, சரி நீங்க கையை பிடிச்சிடுங்க, உங்க கையை நாங்க என்ன பண்ணிதோ பிடிச்சிடுங்க, படத்துல பாத்தீங்களா ரெண்டு பேரும் அவங்க மோசே அங்கிள் கைய தூக்கி பிடிச்சிருக்காங்க, நல்ல ஐடியாவா இருக்குல்ல. உடனே யாரு தெரியுமா அவங்க பேரு என்ன தெரியுமா, ஆரோன் ஊர், என்னது ஆரோன் ஊர், ஞாபகம் வச்சிருக்கணும், வீட்டுல திடீர்னு கேட்டாலும் கேட்பாங்க சரியா,
இந்த ரெண்டு பேரும் கையை பிடிச்சு வச்சிருக்காங்களா, ஒரு சைடுல அருண் அங்கிள் இன்னொரு சைடுல ஊர் அங்கிள், தூக்கி பிடிச்ச உடனே அது கூட என்ன ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கும் அழிக்கல, சில தர டப்புன்னு வைப்பாங்க, போய் தோக்க ஆரம்பிப்பாங்க, போய் தூக்கி பிடிப்பாங்க, ஜெயிப்பாங்க. கேஸ்ல என்னாச்சு தெரியுமா, ஈவினிங் ஆச்சு, இஸ்ரேல் மக்கள் அவங்கள ஜெயிச்சுட்டாங்க. எப்படி ஜெயிச்சாங்க, அவங்கள்ட்டதான் ஆயுதமே கிடையாது ஒழுங்கா, அந்த மக்கள்கிட்ட நிறைய ஆயுதம் இருந்துச்சு அங்க பாத்தீங்களா, போரிட்டாங்க. ஆனா அவங்களோடு இருந்தது யாரு, தேவன், தேவனுடைய கோல் அவங்ககிட்ட இருந்துச்சு, தேவனுடைய கிருபா அவங்ககிட்ட இருந்துச்சு. அதனால இஸ்ரேல் மக்கள் பலத்த அழகான வெற்றி. நீங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாத்திருக்கீங்களா, ஜெயிச்சோம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே போல நம்ம இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய பிள்ளை ஜெயிச்சிட்டாங்க, எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா. உன்னை ஆண்டவரை நம்பினவங்க வெக்கப்பட்ட போனதா சரித்திரமே இல்ல. அதே மாதிரி இப்படி ஆண்டவர் வந்து பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் செஞ்சு இந்த இஸ்ரேல் மக்களை காப்பாத்தினாங்க. ஆனா பார்த்தனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, இந்த இஸ்ரேல் மக்கள் நன்றி கெட்டவங்க தெரியுமா, ரொம்ப மோசமானவங்க. ஏன் அப்படி தெரியுமா, ஆண்டவருக்கு பிடிக்காத பண்ணாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு யாராவது நல்லது பண்ணா அவங்களுக்கு நீங்க கெட்டது பண்ணுவீங்களா, அவங்களுக்கு பிடிக்காத பண்ணுவீங்களா. உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, இப்போ ஃப்ரெண்டுக்கு வந்து பிடிக்காத விஷயத்த நீங்க பண்ணா உங்க ஃப்ரெண்டா இருப்பானா, இருக்க மாட்டான்ல, உங்க கூட சண்டை போட்டு அவன் பேருவான்ல, அப்பனா அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், அவனுக்கு பிடிக்காததை விட்டுறணும், அப்பதான் நீ ஃப்ரெண்டா இருக்க முடியும் இல்லையா. அப்பனா நம்ம தேவன் இவ்வளவு பிரிய தேவன், அவர்கிட்ட நமக்கு பிரியமா இருக்கணும்னா, அவர்கிட்ட அன்பா இருக்கணும்னா, அவர் அவர் கூட மார்பில சாஞ்சிருக்கணும்னா, அவர் கூடயே நம்மகிட்ட இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம தேவனுக்கு பிடிச்சத பண்ணணும், தேவனுக்கு பிடிக்காததை விட்டுறணும் இல்லையாம்மா, அப்படிதானே. அதுல என்ன பாத்தீங்கன்னா, முத முத ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காது தெரியுமா, விக்கிரக ஆராதனை. என்னது விக்கிரக ஆராதனை, விக்கிரம்னு என்ன தெரியுமா, விக்கிரம்னு என்ன தெரியுமா, ஆண்டவர் படைச்சாங்கல்ல, ஆண்டவர் சிருஷ்டிச்சாங்கல்ல, வானத்தையும் பூமியும், வானத்தையும் பூமியும் கீழே நிறைய மிருகம் எல்லாம் சிருஷ்டிச்சாங்கல்ல. அப்பனா தேவன்னா சிருஷ்டிக்கார், தேவன் சிருஷ்டிச்சத கும்பிடக்கூடாது, தேவன் படைச்சதை கும்பிடக்கூடாது, தேவனா கும்பிடணும். அது தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது சரிங்களா. அப்பனா நிறைய பேர் என்ன பண்றோம், நம்ம மனுஷங்களை கும்பிடுறோம், செத்தவங்க போட்டோவை கும்பிடுறோம், சில ஆடு மாடு கோழி பன்னி அதெல்லாம் தெய்வமா கும்பிடுறோம். தப்பு இல்ல, அது நம்மளை காப்பாற்ற முடியுமா, அது நம்மளை காப்பாத்தவே முடியாதுல்ல. இல்லவங்க வானத்துல இருக்கிறத அது நட்சத்திரத்தையும் சூரியனையும் சந்திரனையும் கும்பிடுறாங்க, தப்பு இல்ல, மரத்தை கும்பிடுறாங்க, கடலை கும்பிடுறாங்க, அப்படிலாம் கும்பிடவே கூடாது. சோ இதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கண்ணுக்குட்டி பாருங்க, அதுல பாருங்க, ஒரு கண்ணுக்குட்டி எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளோ தப்பு தப்பு இல்லையா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்னது, இந்த சிருஷ்டித்தவளை கும்பிடவே கூடாது, மலையை கும்பிடக்கூடாது, ஆடு மாடு கும்பிடக்கூடாது, எந்த ஒரு இது மனுஷனையும் கும்பிடக்கூடாது, யாருமே கும்பிடக்கூடாது சரியா. நம்மளை படைச்ச தேவன், ஆவியா இருக்கிற ஒளியா இருக்கிற தேவனை மாத்திரம்தான் கும்பிடணும். சோ அதனால தேவனுக்கு அவங்க மேல ரொம்ப கோவந்துருச்சு இஸ்ரேல் மக்கள். நான் ஆண்டவருக்கு பிடிக்காத செஞ்சிருக்க கூடாதுல்ல, ஒன்னு அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவங்க டிசிப்ளினாவே இல்ல, அவங்க என்ன பண்ணல, ஒழுக்கமாவே இல்ல. ஒழுக்கம்னா என்ன, இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்கன்னா ஒழுக்கமா இருந்த பிள்ளை ஒழுக்கமா இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க, நல்லா யூனிஃபார்ம் போட்டிருக்கு, ஷூ போட்டிருக்கு, ட்ரெஸ் போட்டிருக்கு, கரெக்டா வருது, நல்லா குளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே வீட்லயே நம்ம என்ன பண்ணுவோம், போனா ரொம்ப ஒழுக்கமான பிள்ளைனா காலையில இருந்து பிரஷ் பண்ணிட்டு கரெக்டா இது பண்ணுவோம், அதுமே சர்ச்சுக்கு குறைச்சல நம்ம கரெக்டா அந்த பிள்ளை சர்ச்சுக்கு வந்துடும், கரெக்டா பைபிள் ஸ்டடி வரும், கரெக்டா பைபிள் வாசிக்கும், பாஸ்டர் சொன்னதெல்லாம் கீழ்படியும், இதெல்லாம் ஒழுக்கம் தானே இல்லைங்களா. அந்த ஒழுக்கம் இருக்கணும்ல, ஆனா இவங்களுக்கு ஒழுக்கமே இல்ல. ஏன்னா நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசினாங்க, கோவப்பட்டாங்க, முறுமுறுத்தாங்க இல்லையா. சோ இதே மாதிரி காரியங்கள்லாம் அந்த இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்ப நம்மட்டையும் அதே மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு. இந்த லாக்டவுன்ல பாருங்க, லேட்டா எழுந்திக்கிறோம், எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்கோம், டிவி பாக்குறது தப்பு தானே, ஏன்னா அதுல பாருங்க விஜய் டிவி அந்த டிவி இந்த டிவின்னு நிறைய பேர் பாக்குறாங்க, அதுல அசுத்தமான காட்சி தான் இருக்கு. ஆண்டவருக்கு அந்த இந்த கண்ணு வந்து ஆண்டவர் கொடுத்தது, அவனா பரிசுத்தமானது பார்க்கணும்ல. நிறைய பேர் கார்ட்டூனுக்கு அடிமையா இருந்தாங்க, வீடியோ கேம்ஸ் விளாடுறாங்க, கண்ணு கெட்டு போயிருது இல்லையா. எப்பவும் பார்த்தாலும் பாருங்க வீடியோ கேம்ஸ் விளாண்டு அதை ஃபுல்லா ஏ விளாடாதடா, ஏ விளாடாதடான்னு சொன்னா அப்பா அம்மா சொன்ன போங்கம்மா போங்கம்மான்னு சொல்லிட்டு அதுலயே நைட் ஃபுல்லா இருக்கிறாங்க. அப்பனா நமக்கு மூளை என்ன ஆயிரும், மங்கிரும். நிறைய அன்னைக்கு கூட நீங்க கேட்டீங்க, ஒரு இது நேஸ்ல பாத்தீங்களா, ஒரு அண்ணன் கேம் விளாண்டு இல்ல ஃப்ரீ ஃபயர் கேம் விளாண்டு வேண்டு அப்படியே மண்டலம் இதாயி என்னாச்சு, இப்படியே சும்மா சும்மா சுட்டிட்டு இருந்தாங்க, மாதிரி ஆயிட்டாங்க மென்டல் மாதிரி இல்லையா. அல்ல தயவு செஞ்சு பிள்ளைங்களா, ஆண்டருக்கு பிடிக்காத இந்த டிவி பாக்குறது, இந்த கேம்ஸ் விளாடுறது, அதே மாதிரி நம்ம என்னது இந்த செல்போனை வச்சுட்டு இதெல்லாம் பாக்குறது, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா ஆண்டவருக்கு பிடிக்காத நீங்க பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து இருக்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டுல நம்ம ஆண்டவர் இருக்கணும்ல, அப்பதான் இந்த கொரோனா வைரஸ் மற்ற இந்த பூஞ்சி நோயில இருந்து காப்பாத்த முடியும். அப்பனா ஆண்டோட தயவு செஞ்சு ஆண்டவரே, நம்ம டிவி பார்க்க மாட்டேன், நான் அந்த கேம்ஸ் விளாட மாட்டேன், நான் எந்த தப்பு செல்போனை வச்சு தப்பா பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு ஆண்டோட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆனா அந்த இஸ்ரேல் மக்கள் மட்டும் என்ன பண்ணாங்க, கீழ்படியாம இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் அவங்க மேல கோபப்பட்டு என்ன பண்ணாங்க, பல பேரை அழிச்சாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, கீழ்படியும், நம்ம அப்பா அம்மா சொன்னதுக்கு கீழ்படியணும். அந்த இஸ்ரேல் மக்கள் கீழ்படியல, ஏசப்பா கொடுத்த பைபிள்ல ஆண்டர் கொடுத்த வார்த்தைகள் நமக்கு தந்திருக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணோம், கீழ்படியணும். கீழ்படிஞ்சாதான்
ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்க முடியும் இல்லையா? சோ நிறைய கீழ்படியாமை வந்து நம்மகிட்ட இருக்குது. ஆண்டவருக்கு ரொம்ப 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 பிடிச்சது கீழ்படிறது. ஆண்டவர் சொல்றதே கேட்டா போதும், அவங்க ரொம்ப பிடிக்கும். நம்ம அப்பா அம்மா சொல்றது கீழ்படினும். இந்த மாதிரி வீட்டுல இப்படி சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, ரெண்டு பேரும் அப்பா அம்மா பிரிச்சு விடணும் இல்லையா? ஏய் சண்டை போடாதீங்கடா, டேய் சண்டை போடாதீங்கடா, சண்டை போட்டுட்டு தான் இருப்போம் இல்லையா? அதெல்லாம் தப்பு, நீங்க பண்ணக்கூடாது. யாருக்கெல்லாம் சண்டை போட்டீங்கன்னா திருப்பி போய் சாரிடான்னு கேட்டுருணும். நம்ம ஆண்டோட பிள்ளை மன்னிப்பு கேட்டுறணும். யாரையும் வஞ்சனை வச்சிருக்க கூடாது, பொறாமப்படக்கூடாது சரிங்களா? பொறாமப்படாதீங்க, அடுத்தவங்களை பிரிச்சு பேசாதீங்க, இதெல்லாம் நல்லதே கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் பண்ண இன்னொரு தப்பு என்ன தெரியுமா? முறுமுறுக்குறது. முறுமுறுக்குறதுன்னு தெரியுமா? இந்த டேடி எது, இப்ப நம்ம வீட்டுல பாத்திருக்கேன்னா, இந்த டேடி ஒழுங்காவே வாங்கி தரல, இந்த டேடி சரியே இல்ல, இவன் சரியில்லை, எங்க மம்மி சரியில்லை, எங்க இவங்க சரியில்லை, எங்க டீச்சர் சரியில்லை, என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு சரியில்லை. இந்த பாரு, பக்கத்துல இருக்கிற ஒரு தம்பியை பத்தி, இந்த தம்பி அந்த அக்காட்ட தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. பாவம் தானே அந்த அங்க அந்த 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 தம்பி பாம்போல தனியா இருக்காங்க பாரு, எவ்வளவு பாவம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க இப்படி தனிமையா இருந்து மற்றவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா உங்களை ஒதுக்கணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படி நம்ம அடுத்தவங்களை ஒதுக்கலாமா? நம்ம ஆண்டோட பிள்ளைல எல்லாரையும் அரவணைச்சுக்கிடணும், எல்லாரையும் சேர்த்துக்கிடணும். ஆனா அந்த இஸ்ரேல் மக்கள் என்னதான் பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. ஆண்டர் தந்து இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்ல. ஆண்டர் நமக்கு இந்த உயிர் கொடுத்துருக்காங்க, வீடு தந்திருக்காங்க, நல்லா அப்பா அம்மா தந்திருக்காங்க, நம்மள நல்லா பாதுகாத்துருக்காங்க. அப்ப அந்த ஆண்டர் கொடுத்தத நம்ம முறுமுறுக்கலாமா? ஆண்டவரே, நீங்க இந்த கண்ணு தந்திருக்கீங்க, நல்ல அறிவை தந்திருக்கீங்க, நல்ல ட்ரெஸ் தந்திருக்கீங்க, நல்ல அப்பா அம்மா தந்திருக்கீங்க, எப்பவும் நன்றியுள்ளோடு இருக்கணும் சரியாமா? முறுமுறுக்கவே கூடாது. ஆனா அந்த இஸ்ரேல் மக்கள் பாருங்க, ஆண்டர் இவ்வளவு ஹெல்ப் பண்ணியும் முறுமுறுத்தாங்க. அப்படி நம்ம முறுமுறுக்கவே கூடாது சரியா பிள்ளைங்களா? சரி, இன்னொரு பாருங்க, கடைசியா ஒண்ணு பாக்கலாம். இன்னொன்னு, ஆண்டவருக்கு இன்னொன்னு பிடிக்காது என்ன தெரியுமா? ஆண்டவரை டெஸ்ட் பண்ணாங்க, பரிட்சை பார்த்தாங்க. டெஸ்ட் பண்றது என்ன? இப்ப நம்ம டீச்சர் இருப்பாங்க, டீச்சரை போய் டெஸ்ட் பண்றது. டீச்சர், நான் உங்களை டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா டீச்சர் சும்மாடுவாங்களா? கம்ப வச்சு டம் டம் டம்னு நடத்துவாங்க இல்லையா? அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க இல்லையா? அடிப்பாங்களா நிச்சயமா? அப்புறம் நம்ம டீச்சரை டெஸ்ட் பண்ண முடியுமா? அப்புறம் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை டெஸ்ட் பண்ண முடியுமா? டெஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையாமா? உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் சரியா? நம்ம அதே மாதிரி அங்க பாருங்க, இந்த யுத்தத்தை ஜெயிக்க பண்ணது தேவன். அதான் ஒரு வசனம் இருக்கு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நமக்கு ஜெயம் எங்க இருந்து வரும்? கர்த்தரால் வரும். அதே மாதிரி பாருங்க, தேவனை கும்பிட்டா தேவன் சொல்றாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு நாளும் தேவன் உன்னைக்கு விட மாட்டாங்க. ஆண்டரை நோக்கி எப்பவும் ஜோம் பண்ணிட்டு கூடயே தேவன் இருப்பாங்க. எல்லா இடத்துல ஜெயம், வெற்றி, வெற்றி, வெற்றி தான் நீ பெற்றுட்டே இருப்ப சரியா? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இதே போல அந்த பிள்ளைங்க ஜோம் பண்றாங்க பாருங்க. அதே மாதிரி வீட்டுல எப்பவும் நீங்க ஜோம் பண்ணிட்டே இருங்க, சோஸ்திரப்படுத்திட்டே இருங்க சரியா? இப்போ நம்ம அடுத்தது கதை கேட்டுட்டீங்க, அடுத்த வாரம் கேட்பேன், சில கொஸ்டின்ஸ்ல கேட்பேன் சரிங்களா? நான் என்ன வசனம் சொன்னோன்னு கேட்பேன். ஒரு மூணு வசனம் சொல்லியிருக்கேன்ல, குதிரை யுத்த நாள் கைத்தப்படும், ஜெயமா கர்த்தரா வரும். என்ன ஒண்ணு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, கர்த்தரை நம்புகிறவனோ தெளிப்பான் சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கிடணும், வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்யும். அடுத்தபடியாக நம்ம பெலினாஞ்சி நமக்கு என்ன பண்ண போறாங்க? கிராஃப்ட் பண்ண போறாங்க. சோ ஓவர் டு பெலினாஞ்சி. பை, see you next week, God bless you. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி சொல்லி தரேன். அதுக்கு தேவையானது என்னன்னா, ஒரு ஒயிட் ஷார்ட்டை ரவுண்டா கட் பண்ணிக்கணும் சரியா? ரவுண்டா கட் பண்ணிட்டு அதுல என்ன பண்ணணும்னா, கிளாக் மாதிரி நம்ம இத எழுதி ஆன்டி பண்ணிட்டு பாருங்க, கிளாக் மாதிரி சரியா? கிளாக் மாதிரி பண்ணிட்டு அதுல என்ன எழுதணும்னா, God is good all the time. இத நான் என்ன வரைஞ்சிருக்கேன்னா, இதுல வந்து பகல் வரைஞ்சிருக்கேன், சூரியன் மேகம் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். இதுல வந்து இரவு ஸ்டார்ஸ் அதெல்லாம் வரைஞ்சிருக்கேன். பாருங்க, எதுக்காக இந்த God is good all the time எழுதியிருக்கேன்னா, இஸ்ரேல் மக்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலனா, தண்ணி கிடைக்கலனா, இதை முழுமுறுத்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு உயர்வு இருந்தாலும் தாழ்வு இருந்தாலும், அவங்க தாழ்வு இருக்கும்போது முழுமுறுத்துட்டு இருந்தாங்க. தேவனை வந்து, ஐயோ எங்களுக்கு ஒண்ணுமே தரல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு வந்து பகல் இரவு உயர்வு தாழ்வு எந்த துன்பங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தேவன் எப்பவுமே நம்ம கூடயே இருக்காங்க. காட் வந்து நம்மளுக்கு கூடயே இருக்காங்க. நம்ம கவலைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க எப்பவும் நம்ம நம்பிக்கையோட இருக்கணும். அதனாலதான் காட் இஸ் குட் ஆல் த டைம் எழுதியிருக்கேன். நீங்களும் இந்த ஆக்டிவிட்டியா நீங்க செய்யுங்க. ரொம்ப ஈஸி, கிளாக் மாதிரி வரைஞ்சிருங்க. அதுல வந்து பகல் இரவு, அப்புறம் காட் இஸ் குட் ஆல் த டைம்,
நம்ம ஏசப்பா வந்து எப்பவுமே நம்ம கூட இருக்காங்க, நம்பிக்கையோட எப்பவுமே இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க செஞ்சுட்டு ட்ரை குரூப் குரூப்ல போடுங்க. இப்போ வந்து ஜானி உங்களுக்கு மெமரி ரிசர்ச் நல்லா இருக்கீங்களா? நல்லா அழகாக பாட்டு பண்ணீங்க, நல்லா அமைதியாக கதை கேட்டீங்க. எனக்கு உங்களை இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமாம் ஆண்டி, ரொம்ப அமைதியாக கதை கேட்டாங்க. அப்படியா, நீ பாத்தியா ஜானி? ம், நான் கவனிச்சுட்டு தானே இருக்கிறேன் எல்லா விஷயம் என்னென்ன நடக்குதுன்னு. அப்படியா ஜானி, சரி. இன்னைக்கு அண்ணா வந்து ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்க, ஜேக்கப் அண்ணா பில்னா ஆண்டி ஆக்டிவிட்டி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதில் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட ஜானி? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கூட, உனக்கு என்ன புரிஞ்சிருதுன்னு. ம், இது என்ன, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஜீவன் அவருக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் பண்ணார் இல்லையா. எகிப்துலேருந்து பத்திரமாக கூட்டிகிட்டு வந்தார், என்ன காரு வசலியா கூட்டிட்டு வந்தார், கடலையே பிரித்து கலக்கலாக கூட்டிட்டு வந்தார். ஆமாம் ஜோனி, கடலையே பிரித்து கூட்டிட்டு வந்தார். அது மட்டுமா, சாப்பிட வானத்துலேருந்து மண்ணா பார்த்தீங்களா? ஆமாம், மண்ணா. நம்ம டிண்ட்டு பாப்பா கூட தேடி பார்த்து கிடைக்காத மண்ணா வானத்துலேருந்து கொடுத்தாரு. அப்புறம் காடை கேட்டாங்க, காடைகள் கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் காத்திருக்க மாட்டாங்க இந்த இஸ்ரவேல் மக்கள். ஆமாம்ல, கொஞ்சம் பொறுமையே கிடையாது. ம், அவங்க கேட்ட உடனே கிடச்சிடணும்னு நினைப்பாங்க. அது மட்டுமா, கத்தருக்கு பிடிக்காத விக்கிரதனை, கத்தருக்கு பிடிக்காத கோல் சொல்கிறது எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்துச்சு. வழி நடத்திட்டு போன மோசையையும் இவங்க திட்டாத வார்த்தைகள் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். ஆக்டிவிட்டி படித்தோம்ல, காட் இஸ் குட் ஆல் த டைம். சொல்லுங்க, காட் இஸ் குட். எங்கே, என் காதுக்கு கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. நீங்களும் சேர்ந்து தான். சரி ஜானி, நீ மெதுவாக சொன்னாலே போதும் ஜானி. நீ சத்தமாக சொன்னால் ஆண்டிக்கு பயமாக இருக்குது. நீங்கள் ஒழுங்காக சொன்னால் நான் மெதுவாக சொல்லுவேன், சரியா? எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, God is good. God is good all the time. All the time. ஆமா, God is good all the time. கத்தர் நல்லவர். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பு பண்ணாலும் கத்தர் நல்லவராகவே இருந்தார். அதே மாதிரி தான் நம்மளும் தப்பு பண்ணாலும் கத்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஆனாலும் கத்தர் நல்லவராக இருக்கிறாருல்ல, நம்மளை தண்டிக்கல. அது சம்மந்தமாக தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்க போகிறேன். எல்லோரும் ரெடியாக இருக்கிறீங்களா? ரெடியாக இருக்கிறோம் ஜானி. நம்ம அவ்வளோ நல்லது வேணா எப்பவும் என்ன செய்யணும், நம் வாயினால் ஸ்தோத்தரிக்க தான் செய்யணும். முருகம் இருக்கக்கூடாது. இவரெல்லாம் ஈசப்பாவோ, இவர் எனக்கு ஒன்றுமே செய்யலன்னு சொல்லக்கூடாது, சரியா? வசனம் படிக்கலாமா? சங்கீதம் சங்கீதம் 34 ஒன்று, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஈஸியாக இருக்கு ஜானி. நான் ஈஸியாக தானே சொல்லிக் கொடுப்பேன், இன்னும் ஈஸியாக சொல்லிக் கொடுக்கவா? சொல்லுங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து. சங்கீதம் 34 ஒன்று, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் என் வாயை பார்த்து சொல்லுங்க, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
இருக்கும், என் வாயில் இருக்கும். என் வாயை பார்த்து தானே சொல்ல சொன்னேன், கேமராயை பார்க்க சொன்னேன். ஆமாம் ஜோனி, சாரி. என்ன திரும்ப வாயை பார்த்தே சொல்கிறேன். அவர் தூதி, அவர் தூதி எப்போதும் எப்போதும் என் வாயில் இருக்கும், என் வாயில் இருக்கும். வெரி குட் ஆண்டி, அழகாக சொல்லிட்டீங்க. நீங்களும் படித்து அழகாக சொல்லி நம்ம ஜாய்ஃபுல் சில்ட்ரன் கிளப்பில் போட்டுருணும், ஓகேவா? ம், ஓகே. சரியா? சரி, இப்போ நம்ம ப்ரேயருக்கு போகலாம். நம்ம வாரம் வாரம் ப்ரேயர் பண்ணுறோம்ல இந்த கொரோனாக்காக. ஆமாம், ப்ரேயர் பண்ணுறோம். சரியா, இன்றைக்கும் ப்ரேயர் பண்ணலாமா? ம், அங்கிள் வந்து நம்ம கூட ப்ரேயர் பண்ண போகிறாங்க. எல்லாரும் கைகளை கூப்பி கண்ணை மூடுங்க. நான் என் முட்டை கண்ணை வச்சு பார்த்துட்டே இருப்பேன். யாராவது ஓட்ட கண்ணு போட்டீங்க அப்புறம் டக்குன்னு வாஞ்சி வந்து உங்கள் மூக்கை கடிச்சிருவேன். நான் ரொம்ப கோவக்காரன். சரியா, கைகளை கூப்பி கண்ணை மூடுங்க. ஆமாம் ஜானி, கோவக்காரன். கையை கூப்பி கண்ணை மூடுங்க. ஹாய் பேசலாம் பிள்ளைகளா, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? திரும்பவும் இந்த மாலை வேலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆன்லைன் வழியாக நீங்கள்லாம் உற்சாகமாக பாடல், கதை, வசனம் எல்லாம் நல்லா கேட்டீங்க தானே, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இதே போல் வாரம் வாரம் சாட்டர்டே ஈவினிங் 7 to 8 நீங்கள் என்ன செய்யுங்க, மறக்காமல் இந்த ஆன்லைனில் வந்துடுங்க. சரி, இப்போ நம்ம இறுதியாக ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி எதுக்காக ஜெபம் பண்ணலாம் தெரியுமா? இன்றைக்கி நம்ம நிறைய நம்மளை பாரி இருக்கிற நிறைய சின்ன பிள்ளைங்க என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். பாருங்கள், நிறைய சின்ன பிள்ளைங்க ஜக்கப் அங்கிள் சொன்னாங்க தானே, பெற்றோருக்கு கீழ்படியாமல் இருக்கிறாங்க, கேம்ஸ் விளையாடுறாங்க, கார்ட்டூன் பார்க்குறாங்க. இன்றைக்கி படிக்க சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்கிறாங்க, ஒரு சிலர் படிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும் தானே. நம்ம நீங்கள்லாம் அப்பா அம்மாவுக்கு கீழ்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரும் கேம்லாம் விளையாடுறதில்ல தானே? பாருங்கள், அதில் ஒரு சின்ன பையன் கம்பளிக்குள்ளே மறைஞ்சு என்ன செஞ்சான், கேம் விளையாடுறான். அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. அப்போ அப்படி செய்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணலாம். இப்போ எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லோருமே கண்ணை மூடுங்க, முழங்கால் போடுங்க, கை எல்லாரும் இப்படி வைங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ண இயேசப்ப கிட்ட? ஆமாம், இப்படி கையை வச்சு எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோன்னா, அப்பா அம்மா கீழ்படியாமல் இருக்கிற பிள்ளைங்க, கேம் விளையாடுற பிள்ளைங்க, அதே போல் ஒழுங்காக படிக்காமல் இருக்கிற பிள்ளைங்க, ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க, கெட்ட நண்பர்களோடு சேர்றவங்க, இயேசப்பாவை முறுமுறுக்கிறவங்க, குறை சொல்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களெல்லாம் என்ன செய்யணும், தேவன் ரட்சிக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க, கண்ணு மூடி ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள இயேசுவே, இந்த மாலை வேளையில் கூட உங்கள் சமூகத்தில் வருகிறோமப்பா. இயேசுவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை போல நிறைய இன்னைக்கு சின்ன பிள்ளைகளைப்பா பரீட்சை பார்க்குறாங்க. ஒரு சில டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சில பிள்ளைங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்போ முறுமுறுக்கிறத பார்க்குறோம் ஆண்டவரே. ஒரு சிலர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி படைத்த தேவனை மறைந்து படைத்த வஸ்துக்களை வணங்குகிறத கூட பார்க்குறோம். பிள்ளைங்க கூட ஒரு சில நேரத்தில் ஆண்டவரே தங்களுக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸை பெருசாக நினைக்கிறாங்க, தாய்ஸை பெருசாக நினைக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் என் தேவன் தொடுங்க, என் தேவன் ரட்சிங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எஸ்அப்பா, எங்களை போல எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ரட்சிச்சு நல்லா ஜெபம் பண்ணுறவங்களா, பைபிள் படிக்கிறவங்களா, பெற்றோருக்கு கீழ்படுகிறவங்களா, எஸ்அப்பாவுக்கு கீழ்படுகிறவங்களா, ஸ்தோத்திரம் டீச்சர்ஸுக்கு கீழ்படுகிறவங்களா, சபைக்கு கீழ்படுகிறவர்களாக எங்களை போல மாற்றம் இயேசுவே, அப்படியே மாற்றுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்தது எதுக்காக ஜெபம் பண்ணலாம்? நம்மளை மாதிரி நிறைய சின்ன பிள்ளைங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க தானே. பாருங்க, இன்னைக்கெல்லாம் ஸ்கூல் எல்லாம் திறக்கல, சபைக்கு வர முடியல, நிறைய வாதம் எல்லாம் புது புதுசா வந்துட்டே இருக்குது தானே. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் மறிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எஸ்எப்ப சொல்லியிருக்கிறாரு, அவர் வருக ரொம்ப சமீபமாக இருக்குதான். அப்போ நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், எஸ்எப்பாவுக்கு பிரியமாக இருக்கிறோம். அப்போ எஸ்எப்ப வருக வந்தால் நம்மளாம் பரலோகம் போயிடுவோம் தானே. ஆனால் நம்மளை மாதிரி இருக்கிற மற்ற சின்ன பிள்ளைங்கள்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம தெருவில் இருக்கிறாங்க, நம்ம ஏரியாவில் இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணலாமா? எல்லாருமே நீங்களே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே கைகளை கூப்பி
கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே சொல்லுங்க, ஏசப்பா எங்களை போல இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளைகளை என்னிடத்திற்கு வருகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னீரு. எங்களை போல இருக்கிற தம்பி தங்கச்சிங்க சின்ன பிள்ளைங்க அண்ணா அக்கா மாரெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிப்பில்லாம இருக்கிறாங்கப்பா. எங்களை ரட்சித்தது போல அவங்களையும் ரட்சியும், அவங்களும் உங்க சமூகத்துல வரணும், அவங்களும் பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், அவங்களும் உங்க நீங்க சொல்ற வார்த்தையின்படி கேட்டு நல்ல ஒழுக்கமா நடந்துக்கணும் ஆண்டவரே. அவங்களும் உங்க வருகைக்கு ஆயத்தப்படணும் ராஜா. நீங்க உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தது எதுக்காக ஜெபம் பண்ண போறோம் தெரியுமா? நீங்க பாருங்க, இந்த வாதையினால நிறைய சின்ன பிள்ளைங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்மளை போல இருக்கிற சின்ன பிள்ளைங்கெல்லாம் நேத்து கூட கேள்விப்படும் பொழுது நம்மளை போலவே இருக்கிற ரெண்டு சின்ன பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லா பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் எஸ்அப்பா நல்ல சுகம் தாங்கன்னு சொல்லி எல்லாருமே கைகளை கூப்பி கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. யாரும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிளஸ்ஸி ஏஞ்சல் ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெமிமா மனசே எல்லாருமே சொல்லுங்க. சாம் ஜோனானிசி மற்ற இந்த ஜபத்துல இருந்து இருக்கிற எல்லாருமே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. டினோ எல்லாருமே, ஜினு எல்லாருமே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமாப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல கூட பாதிக்கப்பட்டிருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக உங்க சமூகத்துல வருகிறோம் அப்பா. நிறைய சின்ன பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சுகம் தாங்கன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் சுகத்தாங்கப்பான்னு சொல்லுங்க. உங்க தழும்புகளால சுகம் தாங்கன்னு சொல்லுங்க. அவங்கள தொட்டு ஆண்டவரே நல்ல தெய்வீக சுகத்தை தாங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனை கொடுங்கன்னு சொல்லுங்க. ஆமாப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை போல இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைகளையும் இந்த நாட்களில நீங்க பாதுகாத்து கொள்ளணும்னு ஜெபம் பண்றாப்பா. உங்க கிருபையின் கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தது எதுக்காக ஜெபம் பண்ண போறோம் தெரியுமா? பாருங்க, இப்ப நம்ம வாரந்தோறும் இந்த சண்டே கிளாஸ் நமக்கு ரூபி ஆண்டி எலி அதே போல ஸ்தோத்திரம் பெலினா ஆண்டி மற்றும் ஜேக்கப் அங்கிள் எல்லாம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குறாங்க தானே. அவங்கெல்லாம் அங்கங்கிருந்து பிரயாசப்பட்டு நமக்காக பாட்டு கதை வசனம் ஆக்டிவிட்டி மற்றும் எல்லா ப்ரோக்ராமையும் நமக்கு அழகாக நம்ம வீட்டில் உட்காந்து அழகாக கவனிக்கிறோம் பாருங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்குதானே. ஆனால் இன்னும் நிறைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? இல்லை நிறைய பேர் இந்த சண்டே கிளாஸில் கூட இன்னும் நம்மளை மாதிரி நிறைய பிள்ளைங்க வந்து கலந்துக்கணும். சொல்லி ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கையை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. எல்லாருமே சொல்லுங்க, அன்புள்ள இயேசப்பா எங்களுக்கு வாரந்தோறும் இந்த சண்டே கிளாஸை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்குறீங்க. ரூபி ஆண்டி, பெலினா ஆண்டி, ஜக்கப் அங்கிள் மற்றும் பாஸ்டர் அங்கிள் எல்லோருமே எங்களுக்காக பிரயாசப்பட்டு ஆண்டவரே உமக்குள்ளே நடத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் நிறைய பிள்ளைகள் வர முடியாமல் இருக்கிறாங்கப்பா, அவங்களையும் கொண்டு வாங்க ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, இந்த கிளாஸில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு நிறைய பேர் ஆசிர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருக்கணும், நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கணும். எங்க சின்ன பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமாப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிறைய பேர் இதுல கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்ப இறுதியா நம்ம ஜெபம் பண்ண போறோம். எதுக்காக ஜெபிக்க போறோம் தெரியுமா? இந்த சண்டே கிளாஸ்ல இன்னைக்கு லைவா கலந்துருக்கிறாங்கல்ல அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி அவங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறோம், அவங்க பேரண்ட்ஸுக்காக ஜெபிக்க போறோம். அதே போல ரூபி ஆண்டி நமக்கு அழகா சொல்லி கொடுத்தாங்க, அதே போல பெலினா ஆண்டி நமக்கு சாங்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் நல்லா அழகா சொல்லி கொடுத்தாங்க தானே. ஜேக்கப் அங்கிள் பாருங்க, நல்ல ஸ்டோரி மிகவும் அழகா சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணலாமா? அவங்க குடும்பத்தெல்லாம் எஸ்எப் ஆசீர்வதிக்கணும். நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் நல்ல கிஃப்ட் தரணும். சொல்லி ஜெபம் பண்ணலாமா? கடைசியெல்லாம் கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் இந்த நேரத்தில் பிரயோஜனமாயிரம் சின்ன பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு சொல்லி இருக்கிறீங்களே, உமக்கு
உங்களுக்காக பிரயாசப்பட்டு இந்த சிறுவர் ஊழியத்தை செய்கிறது நிமித்தம் மெலினாண்டி குடும்பத்தை, ஜேக்கப் அங்கிள் குடும்பத்தை, பாஸ்டர் அங்கிள் குடும்பத்தை இன்னும் ஆசிர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஆமாண்டவரே, பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசிர்வதியும் வழி நடத்தும். இந்த நாளில கூட இந்த மற்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேகர் இந்த ப்ரோக்ராம்ல லைவா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இப்படி கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க எல்லாருமே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, நம்ம சொல்லணும்ல அல்லேலூயானா. பிசாசுக்கு பயமா இருக்கும், இயேசுப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு முறை எல்லாம் சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், வெரி குட். எல்லாரும் சூப்பரா சொல்லிட்டீங்க. திரும்ப அடுத்த வாரம் சாட்டர்டே ஈவினிங் 7 to 8, 7 to 7:40 அல்லது 7:50 நீங்க ஆயத்தமா இருங்க. திரும்ப அடுத்த வாரம் சந்திக்கலாமா? பா, இப்போ ஆண்டி எல்லாம் உங்களை பார்க்க போறாங்க. எல்லாரும் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்ப்போம். Hi, Kutti. Hi, Kutti. Bye. God bless you all. God bless you. Bye. Allah irukano, thanak irukano. God bless you. Kekala. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கு ப்ரோக்ராம் நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, சாட்டர்டே முடிஞ்சிருச்சு, அடுத்த சாட்டர்டே தான் பார்ப்போம்னு கவலையாக இருக்கிறீங்களா? ஆனால் இந்த வாரம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? மண்டேயும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் முழுசாக உங்க கூட தான் நாங்கள் இருக்க போகிறோம். ஜாலி எப்படின்னு கேட்குறீங்களா? மண்டேலேருந்து நம்மளுக்கு விபிஎஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா, ஒரு அழகான டாப்பிக்கில் உங்களுக்கு நாங்கள் சூப்பராக வகுப்பு எடுக்க போகிறோம். சரியா, ஜாலியான பாட்டு, ஜாலியான ஆக்டிவிட்டி, சூப்பரான ஸ்டோரி. அது மட்டும் இல்லை, நமக்கு தினமும் ஒரு கெஸ்ட்டு கூட வரப்போகிறாங்க. யாரெல்லாம் அந்த கெஸ்ட்டை பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க? அப்படி இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க என்ன பண்ணணும்? மண்டே மார்னிங் 10:00, அதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெடியாகி 10:00 இதே மாதிரி என்ன பண்ணணும்? வந்துடணும் 10 to 11. சரியா, அடுத்த வாரம் முழுக்க நம்மளுக்கு விபிஎஸ் நடக்கும். சரியா, எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. ஓகே, பாய் பாய் பாய். க்ளோஸ் பண்ணிடலாமா? ஆமாம், அங்கே லைனில் இருக்கலாங்களே. சரி, ஓகே.